இன்னைக்கு ஆன்மீக தேவல் தாந்திரிக பிரவாசத்துல நம்ம பார்க்கக்கூடியது நிறைய காரியங்கள்லாம் நம்ம நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த காரியங்கள்ல தடங்கள் பட்டுட்டே இருக்கும் இப்படி இந்த காரிய தடங்கள் படும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு வேண்டுதல் வெச்சுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு குல தெய்வத்துக்கோ இல்லனா இஷ்ட தெய்வத்துக்கோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கோ வேண்டுதல் வெச்சக்கூடிய வழக்கங்கள் இருக்கும் ஏனா அந்த வேண்டுதல் வெச்சுக்கும் பொழுது நம்மளுடைய பக்தி இன்னும் ஒரு நிலை தாண்டி போறதுக்குனான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த வேண்டுதல் அப்படிங்கற வார்த்தைக்கே ஒரு பெரிய ஒரு உன்னதமான சக்தி உண்டு அப்படினு சொல்லலாம் அந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க அதாவது நான் வந்து இந்த வேண்டுதல் பண்ண எனக்கு இந்த காரியம் நடந்து இந்த வேண்டுதல் பண்ண நான் கோயிலுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அற்புதமா இந்த காரியம் நடந்துது நான் கோயிலுக்கு வந்து இத செய்யலாம்னு நினைச்சேன் இந்த காரியம் நடந்துது இது செய்ததுக்கு அப்புறம் இதல வந்த வருமானத்தை வெச்சு நான் இந்த காரியத்துக்கு பண்ணேன் பெருமாளுக்காக நான் இத எடுத்து வெச்சேன் பெருமாளுக்காக நான் இது பண்ணேன் இந்த மாதிரி ஒரு நல்ல சத்காரியத்துக்கான வேண்டுதல் நீங்க பண்ணி ஒரு காரியத்தை நீங்க செய்து பாருங்க பெரிய ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் ஆமாங்க நிறைய பேர் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்க சஷ்டி விரதம் இருந்து நடபாத போய் அதே மாதிரி பால் குடம் எடுத்து தீர்த்த குடம் எடுத்து இத அத்தனையும் ஸ்ரத்தையா பண்ணவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் அவங்க வேண்டின மாதிரியே முருகப்பெருமானே குழந்தையாக பிறக்க கூடியதா இருந்திருக்கு அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வேண்டி இதே மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வெங்கடாஜலபதி சுவாமிக்கு வேண்டி தொழில ரொம்ப சமமா இருந்தவாளுக்கு மாறுதல் திருச்செந்தூர் போய் முருகன் கிட்ட வேண்டி தொழில் நல்ல மாற்றங்கள் உண்டா இல்லைங்களா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆக ஒரு வேண்டுதல் அந்த அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ குல தெய்வத்துக்காகவோ நீங்க வைத்து அதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை மனசுல நினைச்சிட்டு மனதார இந்த காரியம் நிறைவேறணும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க வேண்டுதலுக்கு என்னைக்குமே பலன்கள் உண்டு வேண்டுதல் என்பது ஒரு உன்னதமான சக்தி அந்த உன்னதமான சக்தியை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க வேண்டுதல் மூலமாக பல காரியத்தை வெற்றி பெற முடியும் வேண்டி வேண்டிய வரத்தை பெற இந்த வேண்டுதல் வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடியதா இருக்கு இந்த தினத்துல சுவாமிக்கு ஏதாவது நேர்த்தி கடல் வேண்டிக்கோங்க அதனுடைய விசேஷ பலன்கள் வெற்றியாக அமையும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அழகா ராசி ராசிக்குள்ளான பலன்கள் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இல்லையா சார் நானும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி எல்லாம் படிக்கணும் சார் எஸ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி நாடி அஸ்ட்ராலஜி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய 22 பௌர்ணமி தேவி மகாத்மீகம் சண்டி பாராயணம் ப்ளஸ் லலிதா த்ரிஷதியோட ரொம்ப அழகான ஜபம் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடத்தில் இருந்தாப்புல நான் வந்து பார்க்கலாம் உங்களுடைய பெயரும் பதிவு பண்ணணும் நானும் பூஜைக்கு சேரணும்னு நினைக்கிறேன் 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி